காடுகளில் இருக்கிற நீர்நிலைகளில் தண்ணீர் இருந்து வர எந்த ஒரு விலங்கும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கவனமாக தான் தண்ணீர் இருந்தோம். அந்த அளவுக்கு நீர்நிலைகளை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு நீர்நிலைகளின் ஜாம்பவான்களாக தீழக்கூடியது முதலைகள். அப்படிப்பட்ட முதலைகளும் காடுகளின் அரசனாக தீழக்கூடிய சிங்கமும் ஒன்னு கொன்று சந்திச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ஆற்றின் கரையோரமாக இறந்து கிடந்த நீர் யானையை சிங்க கூட்டங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இதை கவனிச்ச முதல்ல தன்னோட எல்லையில் இருக்கிற இறையை விட்டு கொடுக்க மனமில்லாம அந்த பெண் சிங்க கூட்டத்தை தாக்க முற்படுது. இதுக்கு பதிலடியா அந்த பெண் சிங்கங்களும் முதலையை தாக்க தயாராகுதுங்க. ஆனா இதை கண்டு பயப்படாம அந்த முதலை தன்னோட தாக்குதலை நடத்த தயாராயிருச்சு. ஆனா அந்த முதலைக்கு இந்த பெண் சிங்க கூட்டத்துல ஒரு ஆண் சிங்கம் இருந்தது தெரியாம போச்சு. அப்போ அந்த சண்டைக்கு நடுவுல வந்த ஒரு ஆண் சிங்கம் தன்னோட ஒரே ஒரு கர்ஜனையாலேயே முதலைய மிரள வச்சு தண்ணீருக்குள்ள திருப்பி அனுப்பிடுது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, சிங்கங்கள் காடுகளுக்கு மட்டும் இல்ல நீர்நிலைகளுக்கும் ராஜாதான்.